நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் செய்த நடிகை காயத்ரி ரகுராம் தேர்தலுக்கு பின் திமுக அரசு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை நிறுத்திவிடும் என்று பிரச்சாரம் செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிர்வேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் கதிர்வேல், முழு விவரம். வணக்கம் கலைமொழி. மேட்டுப்பாளையம் நகர பகுதியில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக 2,00,000 வாக்களித்து வலியுறுத்தி நடிகை காயத்ரி ரகுராம் வந்து பரப்புரையை மேற்கொண்டாங்க. மேட்டுப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய ஓடம்புரை பகுதியில லோகேஷ் தமிழ்ச்செல்வனோட இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்திருக்காங்க. அப்பொழுது அவங்க பேசினது வந்து தங்கம் விலைக்கு, அதாவது குறிப்பா நடுத்தர ஏழை மக்கள் வந்து தங்கம் வாங்க முடியாது என்ற நிலையில் அதிமுக ஆட்சி காலத்துல வழங்கி வந்த தாலிக்கு தங்க திட்டத்தை திமுக அரசு வந்து நிறுத்தி விட்டதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதிமுக அரசினுடைய சாதனைகள் அடங்கிய தொண்டு பிரச்சனைகளையும் பொதுமக்களிடையே கொடுத்து வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருந்தாங்க. அதே மாதிரி பிரச்சாரத்தின் போது மேட்டுப்பாளையம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ், முன்னாள் எம்எல்ஏ செல்வராஜ், அதுக்கப்புறம் உள்ளிட்ட அந்த பல நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.